இந்த சிலை உடைந்து நொறுங்கியதுனால மகாராஷ்டிரா அரசுக்கும் நரேந்திராவுக்கும் அந்த சிலை செய்வதற்கான பொருளை வந்து ரொம்ப மட்ட ரகமான பொருட்களை பயன்படுத்தி இருக்காங்க. இவர்கள் சத்ரபதி சிவாஜி அவர்களை எந்த அளவுக்கு மட்டமான நாம நினைக்கல, இவனுங்க நினைச்சிட்டு மட்ட ரகமான பொருள் அவருடைய சிலையை வந்துட்டு சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை வந்துட்டு உடைந்து நொறுங்கியது. இந்த தேசத்திற்கான அவமானம், அவசர அவசரமாக தரமில்லாத மட்டமான பொருட்களால செஞ்சிருக்கிறாங்க. அந்த சிலை வைக்கப்பட்டிருந்த பீடத்துல இருந்த போல்ட் நட்டுகள் எல்லாமே துருபிடிச்சு இருக்குது. வரலாற்று நாயகர்களுக்கான சிலை அமைப்பதாகட்டும், இல்லைனாக்கா வழிபாட்டு நாயகர்களுக்கான சிலைகள் அமைக்கப்படுவதாகட்டும், இது எல்லாத்திலுமே பிஜேபி கட்சி மிகப்பெரிய ஊழலை வந்து செஞ்சிட்டு இருக்கு. ஊழல்கள் செய்வதற்கு அவர்கள் சிலைகள் செய்யறாங்க. வணக்கம் தோழர்களே, கடந்த 2023 டிசம்பர் 4 ஒன்றிய பிரதமர் நரேந்திராவால் மகாராஷ்டிர மாநிலம் சித்தூர்க் மாவட்டத்தில் திறந்து வைக்கப்பட்ட சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை வந்துட்டு சமீபத்தில் கீழே உளுந்து உடஞ்சி சுக்குநூறாக போயிடுச்சு. இந்த சிலை உடைந்து நொறுங்கியதுனால மகாராஷ்டிரா அரசுக்கும் நரேந்திராவுக்கும் ஏகப்பட்ட நெருக்கடிகளும் பலவிதமான விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்துகிட்டே இருக்குது. ஏன்னாக்கா சத்ரபதி சிவாஜி அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஹிந்துத்துவ வெறிபிடித்த வெறியர்கள், அவர்களும் இந்து ராஜ்யத்தின் அடையாளமாக ஐக்கானமாக காட்டினாலும் ஒட்டுமொத்த மராட்டிய இன மக்கள் வந்துட்டு சிவாஜி அவர்களுடைய தங்களுடைய இனத்தின் அடையாளமாக பார்க்குறாங்க. அதுவும் மகாராஷ்டிராவில் தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த சூழலை இந்த சிலை உடைந்தது. மகாராஷ்டிராவை தற்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற ஏக்நாத், அஜித் பவார் மற்றும் பாஜக கூட்டணி இவர்களுடைய அரசுக்கு வந்துட்டு மிகப்பெரிய அவப்பெயரை வந்து கொடுத்துருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு மாநிலத்தினுடைய ஒரு இனத்தினுடைய ஐக்கானாக இருக்கிற ஒருத்தருடைய சிலை நிறுவப்படணும் அப்படின்னாக்க அந்த சிலை வந்துட்டு எந்த அளவுக்கு தரமாகவும் உயர்ந்ததாக தொழில்நுட்பத்தோட பயன்படுத்தி கட்டுவாங்க அப்படின்றது எல்லாத்தையும் தெரியும். இத்தனைக்கும் 40 உயர சிலை அப்படின்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்துட்டு சேர்ந்து இதை ஒரு அமைப்பு அமைத்த சிலை என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கமும் கிட்டத்தட்ட கடற்படையோடைய இடத்துல தான் இந்த சிலையை வந்துட்டு அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற கடற்படை சம்மந்தப்பட்டது, ஒரு பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த சிலை வந்துட்டு எப்படி இந்த அளவுக்கு உடஞ்சி சில்லு சில்லாக நொறுங்கும் அப்படின்ற கேள்விகள்லாம் எழும்பிட்டு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோமே, தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களின் அடையாளமாக ஒரு ஐக்கானாக கருதப்படுகிறவர் ஐயன் திருவள்ளுவன் அவர்கள். அப்படிப்பட்ட அவருக்கு முத்தமிழ் காவலர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்துட்டு குமரி முனையில் ஒரு சிலையை வந்துட்டு வைக்கிறாரு. அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 133 கம்பீரமாக நிற்கிது. சுனாமி வந்துமே அந்த சிலையை வந்துட்டு கவிழ்க்க முடியல அப்படின்ற அளவுக்கு நல்ல தரமாக தொழில்நுட்பத்தோடு பயன்படுத்தி அந்த சிலையை வந்துட்டு உறுதித்தன்மையோடு நிறுவியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஜக கூட்டணியோடு ஆட்சி செய்கின்ற அரசு வந்துட்டு மகாராஷ்டிர மாநில மக்களுடைய, மராட்டியர்களுடைய ஐக்கானாக கருதப்படுகின்ற, அவர்களுடைய ஐக்கானம் மட்டும் இல்லை ஹிந்து சாம்ராஜ்யத்தின் அடையாளமாக ஹிந்துத்துவ மதவெறியர்களால் கட்டமைக்கப்படுகின்ற சத்ரபதி ஒரு இனத்தின் தலைவனை ஒரு மதவெறி கும்பல் வந்து தங்களுக்கான அடையாளமாக மாற்றிக்கிட்டு அந்த வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பாருங்க, அந்த சிலை செய்வதற்கான பொருளை வந்து ரொம்ப மட்ட ரகமான பொருட்களை பயன்படுத்தி இருக்காங்க, தரம் குறைவான மட்ட ரகமான பொருட்களை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு இவர்கள் சத்ரபதி சிவாஜி அவர்களை எந்த அளவுக்கு மட்டமான நாம நினைக்கல, இவனுங்க நினைச்சிட்டு மட்ட ரகமான பொருள் அவருடைய சிலையை வந்துட்டு உருவாக்குறானுங்கனாக்கா இவனுங்களுடைய மட்ட ரகமான புத்தியை தான் சுட்டி காட்ட விரும்புகிறோம். இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த சிலை வந்துட்டு உடைந்து நொறுங்கிய சம்பவம் வந்து மகாராஷ்டிரா அரசியலில் மிகப்பெரிய பூகம்பத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இப்போ தேர்தல் வரக்கூடிய சமயத்தில் இது வந்துட்டு மிகப்பெரிய விமர்சனத்தை ஆளுகின்ற ஜெராக்ஸ் தலைவர்களுக்கும் அவர்களை உருவாக்கிய வாஷிங் மிஷின் பிஜேபிக்கும் பார்த்தீங்கனாக்கா மிகப்பெரிய அதிருப்தியை கொடுத்துருக்குது. ஒரு ஒன்றிய பிரதமர் வந்துட்டு திறந்து வைக்கப்படுகின்ற கட்டுமானங்கள் எல்லாமே ஒரு தரத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பேன். இது வந்துட்டு அரசோட நிதியில தான் இது பண்ணது. அப்ப அதனுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கணும், ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா சமீப காலமா கடந்த 2 மேலாக ஒன்றிய பிரதமர் நரேந்திரா திறந்து வைத்த கட்டுமானங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா ஓட்ட உடசலா தான் இருக்குது. அது குறித்து நம்ம ஏற்கனவே போன வீடியோலே பார்த்திருந்தோம். அப்படிப்பட்ட சூழல் தான் இன்னைக்கு இந்த பாஜக கூட்டணியோடு மகாராஷ்டிராவில் நடந்துட்டு இருக்கின்ற ஏக்நாத் மற்றும் அஜித் பவார் கூட்டணி அரசுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பேரிடையை வந்துட்டு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேத்தன் த்ரிகோர் அப்படின்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்துட்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு ஒரு பொதுநல வழக்கு வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறார். அந்த பொதுநல வழக்கு மனுவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா
சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை வந்துட்டு உடைந்து நொறுங்கியது, இந்த தேசத்திற்கான அவமானம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு, இதுக்கு காரணமான அத்தனை பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மேலும் வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுநல வழக்கு வந்துட்டு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய மனுவில் தான் பார்த்தீங்கன்னாக்க இந்த சிலை செய்யப்பட்டது குறித்து ஏகப்பட்ட சந்தேகங்களையும் ஏகப்பட்ட விஷயங்களும் சொல்றாங்க. அதான் இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2023 ஜூன் மாதம் வந்துட்டு இந்த சிலை செய்ய ஆரம்பித்து 2023 நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்குள்ளாகவே இந்த சிலை வந்துட்டு முழுவதும் அவசர அவசரமாக தரமில்லாத மட்டமான பொருட்களால் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதுலேயும் இந்த சிலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பொதுப்பணித்துறை மிகவும் அலட்சியமாக செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை உடைந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா அரசு அவசர அவசரமாக அந்த சிலையை வடிவமைத்து நிறுவிய ஒப்பந்ததாரர் ஜெய்தீப் ஆப்தே மற்றும் அந்த சிலையை நிறுவதற்கு ஆலோசனை வழங்கின கட்டுமான ஆலோசகரான சேத்தன் பாட்டில் இவங்க ரெண்டு பேர் மேல மட்டும் அவசர அவசரமா மகாராஷ்டிர மாநில வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த சிலையை நிறுவதற்கு முழு கண்காணிப்பில் இருந்த பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மீது எந்த வழக்கும் தாக்கல் செய்யப்படலை, இது ரொம்ப கேலிக்கூத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதோடு இதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது அப்படின்றது நடந்திருக்க சம்பவத்தின் மூலமா தெரியும். ஏன்னா அந்த சிலை தயாரிக்கப்பட்டதில் எதுலேயும் தரமான பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு இவர்கள் இரண்டு பேர் மேலே மட்டும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய கேலி கூத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலை வந்துட்டு தரமான பொருட்களால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது குறித்து அவர் சொல்லும்போது ஈஸியாகவே துருப்பிடிக்கக்கூடிய உப்பு பொருட்களை கொண்டு தான் இந்த சிலை வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த சிலை வைக்கப்பட்ட சில நாட்கள்லேயே அந்த சிலை வைக்கப்பட்டிருந்த பீடத்தில் இருந்த போல்ட்டு நட்டுகள் எல்லாமே துருபிடிச்சு இருக்குது. இது குறித்து அந்த மால்வா நகர மக்கள் எல்லாருமே சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை பொறியாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அவங்க வந்து தகவல் கொடுத்துருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பொதுப்பணித்துறை ஊழியர்கள் யாருமே வந்துட்டு இதை கண்டுகொள்ளவே இல்லை, ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த சிலை வந்துட்டு உடைந்து இருக்குது. ஆகவே சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு கேத்தன் திருக்கோதர் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் திரு கேதன் திருக்கோ தன்னுடைய பொதுநல வழக்கில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலை தான் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கமே ஏற்கனவே நம்ம சொன்னது போல இந்த நரேந்திரா கை வச்சது எதுவுமே இப்போலாம் தொடங்குறது இல்லை, எல்லாமே டோட்டல் டேமேஜ் ஆகுது, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சங்கிகளே புலம்புறாங்க. இந்த மாதிரி பிஜேபி சங்கிகள் வந்துட்டு புலம்பிட்டு இருக்க அதே சூழலில் தான் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வரும் ஒரிஜினல் சிவசேனா கட்சியுடைய தற்போதைய தலைவருமான திரு உத்தவ் அவர்கள் இந்த சிலை அமைக்கப்பட்டதுல ஏகப்பட்ட ஊழல்கள் வந்து நடந்திருக்குது, முறைகேடுகள் நடந்திருக்குது. அதனாலதான் இது வந்துட்டு இந்த சிலை வந்துட்டு உடைஞ்சிருக்குது, தரமற்ற பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாம இது வந்து சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதோடு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஏக்நாத் அவர்களும் பாஜகவும் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. இதே கருத்தை ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான திரு சரத்பவார் அவர்களும் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்கன்னாக்கா வரலாற்று நாயகர்களுக்கான சிலை அமைப்பதாகட்டும் இல்லைனாக்கா வழிபாட்டு நாயகர்களுக்கான சிலைகள் அமைக்கப்படுவதாகட்டும் இது எல்லாத்திலுமே பிஜேபி கட்சி மிகப்பெரிய ஊழலை வந்து செஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் நரேந்திரா அவர்கள் இதே போல உத்தரகாண்ட் மாநிலத்தை திறந்து வைக்கப்பட்ட ஒரு சிலை கேதார்நாத் நினைக்கிறேன், அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில வந்துட்டு பல சிலைகளை வந்துட்டு உருவாக்கி வச்சதா அந்த சிலைகளும் சுக்குநூறாக உடஞ்சி விழுவுது. அதுவும் கிட்டத்தட்ட இரும்பால் செய்யப்பட்ட சிலைன்னு சொல்லப்பட்டது எல்லாமே ஒரே ஒரு மழை காத்துக்கு வந்து அடித்து எல்லாமே உருண்டு திரண்டு போச்சு. கடைசியில் அது இரும்பால் செய்யப்படலை, ஒரு ஃபைபர் போன்ற ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலால் செய்யப்பட்டது அப்படின்ற தகவலாம் அவர்களே சொன்னாங்க. அப்படிப்பட்ட சூழல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கெடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இந்த சிலைகள் அமைப்பாலையும் கட்டுமானங்கள் செய்யறதால் குறிப்பாக வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு நாயகர்களுக்கான சிலை அமைப்பதில் மிகப்பெரிய ஊழல்கள் வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊழல்கள் செய்வதற்காக இவர்கள் சிலைகள் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் காங்கிரஸ் கட்சி தரப்புலையும் ஒரு விமர்சனம் வந்துட்டு வைக்கப்பட்டு இருக்குது. இந்த சம்பவங்களை வைத்து பார்க்கும்போதும் இந்த சிலை அமைக்கப்பட்டதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஊழல் வந்து நிச்சயமாக வந்துட்டு மகாராஷ்டிரா மாநில மக்கள் எல்லாருமே
வெளிப்படையாக ஊடகங்கள் சொல்லி இதில் வந்துட்டு ஊழல் நடந்திருக்குதுங்க. இதில் வந்துட்டு ஏக்நாத்துக்கும் அஜித் பவாருக்கும் தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கும் மிகப்பெரிய பங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர்களும் விமர்சனம் வைத்துட்டு கொண்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் என்ன சொல்றாருனாக்கா, இந்த சிலை உடைந்ததை வந்துட்டு அரசியலாக்காதீங்க தயவு செய்து. சிற்பி அந்த சிலையை செய்த சிற்பி வந்துட்டு காற்றின் வேகத்தை கணக்கிடாம பண்ணிட்டாங்க. எங்க ஒரு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய ஒரு காற்று கூட ஒரு சிலை வந்துட்டு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சிலை வந்துட்டு தாங்கிறத கூட ஒரு சிற்பி கணக்கிடமலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்பத்தகுந்ததாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் திறனாய்வுகளை எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது இவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் சிற்பி வந்துட்டு அதெல்லாம் கணக்கு கொள்ளா கணக்கில் கொள்ளாமல் அந்த சிலையை வந்துட்டு வடிவமைச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடற்படை உதவியோடு அதே இடத்துல புதிய சிலையை வந்துட்டு வைப்போம்னு சொல்கிறாங்க. இதே போல தான் வந்துட்டு அந்த மாநிலத்தினுடைய முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய தீபக் கேசகர் என்ன சொல்கிறாங்கன்னா, சிலை வச்சது மகாராஷ்டிரா மாநில அரசு இல்லைங்க, கடற்படை தான் வச்சது, நாங்கள் நிகழ்ச்சியை வந்து நடத்தி கொடுத்தது மட்டும்தான் நாங்கள் அப்படின்னு சொல்கிறதோட அந்த இடத்துல 100 அடியில் வந்துட்டு சத்ரபதி சிவாஜிக்கு வந்து சிலையை வைக்கிறதுக்கான வேலையை நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசின பேச்சுக்கள்லாம் சமூக வலைதளங்கள் வைரலாக தான் போயிட்டுருக்குது. எது எப்படினாலும் சரி, இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வரலாற்று ஐக்கானாக வந்துட்டு கருதப்படுகின்ற மராட்டி இன மக்களுடைய வரலாற்று நாயகனாக கருதப்படுகின்ற சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய சிலை வந்துட்டு உடைந்து சரிந்ததில் மகாராஷ்டிரா மாநில மக்கள் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏக்நாத் அவர்கள் மீதும் அஜித் பவார் மீதும் பாஜகவின் மீதும் ஏகப்பட்ட கடுப்பில் இருக்காங்க. வரப்போடுகின்ற தேர்தலில் இது மிகப்பெரிய தாக்கத்தையும் வந்து கொடுக்கும். ஏன்னா மகாராட்டிய மக்களை பொறுத்த வரைக்கும் சத்ரபதி சிவாஜி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஐகான், அப்படிப்பட்ட ஒரு ஐகானுடைய சிலையை கூட நேர்மையாக நீங்கள் வைக்கல அப்படின்ற கோபம் வந்து அந்த மக்களுக்கு இருக்குது. ஆனாலும் தேர்தலில் என்ன மாதிரி நடக்குது அப்படின்றது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம். தோழர்களே, நன்றி, வணக்கம். சாட்டையை நம்பாதீங்க, நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டுசந்தில் கொண்டு போய் நிறுத்திடுவான். சாட்டை பயலை நம்பாதீங்க, அவன் சரியான மாமா பையனு, பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன், நம்ம சேனலில் நான் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரு. சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு? இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க, அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க.